டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான எளிய வழிகாட்டி. ஓகேவா, தமிழ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து டென்த்து வந்து பொறுத்த வரைக்கும் புது சிலபஸ், புது கொஷின் பேட்டர்ன், பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டென்த்து ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழே எனக்கு வராது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1 to 15. ஓகேவா, பல உள் தெரிய என்னென்ன கேட்பாங்க, செய்யுள் 5, உரநடையில் 5, இலக்கணத்தில் 5. ஸோ 15 கொஷினு, அதுக்குண்டான கொஷின்ஸும் உள்ளே இருக்குது. இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்டு பார்த்துடலாம். அடுத்து பகுதி 2. பகுதி 2 எடுத்துட்டோம்னா கொஷின் நம்பர் 16 to 21 வரைக்கும் செய்யுள்ல 3, உரநடையில் 3, அதுக்கப்புறம் திருக்குறள் கட்டாய வினா. ஓகேவா, அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வினாக்கள், வெளியளிக்க வேண்டிய வினாக்கள், சரிங்களா. இதில் வந்து 6 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ணணும். அடுத்து பிரிவு 2 வந்து குருவினா, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த பயிற்சிகள்லேருந்து 7 கொடுத்துட்டு 5 அட்டன் பண்ணணும். அடுத்து பகுதி 3 வந்து பார்த்தோம்னா 3 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அதுக்கடுத்து என்னென்ன இருக்குது அப்படி கொஸ்டின் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இங்கே வந்து பார்த்தோம்னா மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய முக்கிய வினாக்கள், கொஸ்டின் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க. 1 to 15 வந்து 1 mark கொஸ்டின் இருக்குது, அதில் வித் பேஜ் நம்பரோடு இருக்குது, சரிங்களா. 16th, அதுக்கப்புறம் வினா அமைத்தல், அப்புறம் 23, அந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 1 to 15 வரைக்கும் என்னென்ன 1 mark இருக்குது அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வித் ஆப்ஷன் ஆன்சர் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இயல் 1, 2 முடிஞ்சது, இயல் 3, அதுக்கப்புறம் இயல் 4 இருக்கக்கூடியவினா. ஸோ இந்த மாடலாக வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 57 பேஜஸ் இருக்குது, 57 பேஜஸ் இருக்குது. இதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பற்றின கருத்தை தெரிவிங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.